செந்தமிழ் இசையில் சில பாடல் அன்போடு பயில பல காவியங்கள் காவியங்களை உணராதே. பவளத்தினை வீழியின் கனி அதனை பொருவாய் மடந்தைய பசலைத்தனமே பெரும்படி வீண விரகோனே. இப்படி இதுவும் வந்து திருவாவினன்குடி பழனியிட்டு புகழ்தான் இதுவோ. இதுலயும் அமரருக்கு இடையே வழங்கிய பழனி திருவாவினன் குடி அதனில் குடியாய் இருந்தது. எவ்வளவு அர்த்தம் அழகா சொல்லியிருக்க. இதுக்கப்புறம் சொல்ல எனக்கு ரொம்ப மனசு கவலைன்றதுதான் அவரோட மெயின். அருணகிரிநாதரோட பல இதுல பார்க்கும்போது பார்த்தேன், திருப்பி திருப்பி தான் மாதத்தினுடன் இருந்தது தவறு, தான் அப்படி இருந்தது தவறு, சோ இந்த உலகத்துல மற்றவர்கள்லாம் அப்படி இல்லாம இருக்கணுங்கிற கவலை அவர் நிறைய. அதனால நிறைய பார்த்தேன்னா மனக்கவலை தீர தீர நிறைய இடத்துல வரும். அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு திருப்புகள் வந்து நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயே நடத்தும் மொழி வினையா. இவ்வளவு ஒரு அழகான ஒரு நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயே பதற்று மொழி வினையாய் நாயே நடத்தும் மொழி வினையாய் மொழி புலிசை வாழ்வே சுரத்திரனை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே திருப்புகளை ஈடேற வைத்த பெருமாளே அப்படின்ற மாதிரி இதுல பாடுறது. எப்படி சொல்ற, வாராய் அடியனொடு வாராய் மனக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன், நான் நினைத்து உன்னை தொடும்போது வாரேன் எவரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துடும், எனக்கு எதிர்முன் வர வேண்டும், என் முன்னாடி நான் உன்னை வான்னு கூப்பிடுறேன், அடியரோடு வாராயின்னு கூப்பிடுறேன். முருகன்னாலே அடியவர்கள் தானே, அடியவர்கள் எல்லாம் முருகன் இல்லை. அதனால என்னோட மனக்கவலையை தீர்த்து கொடு அப்படின்னு நான் கேட்கும் நான் நினைக்கும் போது தோ வர நீ உடனே என் முன்னாடி வந்து நிற்கணும். இப்படி அழகா சொல்ற அபிநயம் பார்த்தேன்னா சூடா மணிப்பிரபை ரூபா கனத்த ஹரிதோலாசனத்தி உமை அருள்வாள். ஹரிதோலாசனம் போட்டு அதோட அர்த்தம் ஹரிதோல் ஆசனம், அந்த தோலாசனத்துல உன்னை உட்கார வச்சு நான் வந்து அழகு பார்க்கிறேன். உமை அருள் பாலா உமையான் மகனே முருகனே எனக்கு அருள் கொடு. சிவை அருள் பாலா சிவனுடைய மகனாக இருக்கக்கூடிய நீ சிவை என சிவகிருபை எனக்கு கொடு. தூயா துதித்தவர்கள் நேயா யமக்கமிருத தோழா கடப்ப மலர் அணிமொழி முருகன் கடப்ப மலர் திணை நமக்கு நைவேத்தியம் வந்து திணை. ரொம்ப அழகா வள்ளிமலையில வள்ளிமலைன்னு ஒரு இடம், இந்த வள்ளிமலை சுவாமியில இருந்த இடம் பார்த்தேன்னா குருத்தி இருந்த இடம், அதாவது பள்ளியும் தெய்வாலயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வள்ளி வாழ்ந்த இடம் அது. அங்க ஒரு பாறை இருந்து இருக்குன்னு நினைக்கிறப்போ வள்ளி வந்து மஞ்சள் தேய்ச்சி குடிச்ச பாறை அது. இன்னைக்கும் நான் பார்த்துருக்கேன், நான் என்னோட கையால அதுலேருந்து மஞ்சள் நான் எடுத்து குடிச்சிருக்கேன், பாறையிலேருந்து மஞ்சள் வரும். அதுல என்ன இன்னொரு விசேஷம்னா தண்ணீர வெயில் படலைன்னா தண்ணி கெட்டுக்கிட்டு, இது வந்து வெயில் காணா சுனைன்னு அங்க ஒண்ணு இருக்கு. சிப்பி இப்படி வாய் திறந்து இருக்கும், அந்த மாதிரி இப்படி திறந்து இருக்கும் அந்த பாறை, இப்படிதான் அதோட ஷேப் இருக்கும். அதுக்குள்ள அந்த தண்ணி இருக்கும், ஜலம் இருக்கும். அந்த ஜலம் வந்து ஒரு நாளும் கெட்டதில்லை, மெடிக்கேட்டட். வள்ளிமலை சுவாமி காமிச்சு கொடுத்துருக்க இந்த இடத்துல வந்து அந்த ஜலம் வந்து மெடிக்கேட்டட் வாட்டர், வாய் தவறி என்ன என்ன ஆனாலும் அது ஜலம் எடுத்துட்டு வந்துருவா, அதை குடிப்போம், விபூதி எடுத்துப்போம், விபூதி அதை கரைச்சு குடிப்போம், அவ்வளவுதான். டாக்டராவது ஒண்ணாவது ஒண்ணும் போக மாட்டோம். இப்படி அந்த வெயில் காணா சுனையில தான் இந்த பாறை இருக்கு, வள்ளி பாறையிலே பேரு, வள்ளி மஞ்சள் அரைச்சி தேய்ச்சி குடிச்ச பாறை. அவ்வளவு ஒரு அழகா வள்ளி வாழ்ந்த இடம் அது. இந்த வள்ளி கல்யாணம் நடந்த ஒரு இடமும் அதை சொல்லப்படுறது. அந்த வள்ளி மலையில வந்து சுயம்பு முருகன் அங்க வள்ளி தேவானை வள்ளியோட இருக்க, அதுல பாத்தீங்கன்னா சைட்ல செவத்துல ஒரு சுயம்பு வள்ளி இருப்பான்,
குரத்தி மாதிரியும் அந்த குரத்தி தானே முக்கா பாவாடை போட்டுருந்து அந்த செவரோட செவரா இருக்கும். குகைதான் ஆக்சுவலா மலை மேல நிறைய படி ஏறி போனோம், குகையா தான் இருக்கும். அதுல அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா வள்ளி வந்து செவரோட இருக்கும். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்தலம் அந்த வள்ளிமலை. வள்ளிமலைய பத்தின திருப்புகளும் நிறைய ரெஃபரன்சஸ்ல இருக்கு நமக்கு. இதை தவிர நான்காம் படை விட நமக்கு முதன்கிழமை சுவாமிமலை. சுவாமிமலையில பாத்தீங்கன்னாக்க